பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்த்துட்டு வர கரு நேபகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். நேபகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவர் எப்படியா தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நின்னாரு, ஏன் அவரோட அந்த வார்த்தையை அவர் தன்னோட வாயில சொன்னாருன்றத, அவர் எப்படி விழுந்தார் என்பதையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன்னா தானியேல் 4:30 இப்படியா சொல்லுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அவர் என்ன பண்றாரு, இந்த பாபிலோன் என்னுடைய மகிமைக்காக என்னுடைய பிரதாபத்திற்காக நான் கட்டின பாபிலோன் அல்லவா, இவ்வளவு ஜனங்களையும் நான் என்ன பண்ற ஆளுக செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. ஆனா நேபகாத் நேச்சாருடைய காரியத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கினாதான் தேவன் ஏன் அவரை அடிக்கணும், ஏன் அவரை வந்துட்டு மனுஷனிலிருந்து தள்ளப்படணும்ன்ற காரியத்தை நம்ம பாக்குறோம். அந்த காரியம் நம்மளுக்கு வேணும்னு சொன்னா எரேமியா 27:5 1-ல் ஆரம்பிக்கிறது. ஆனா 5 முக்கியமான வசனங்களை மாத்திரம் வாசிக்கிற கேளுங்க. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருகங்களையும் என் மகாபலத்தினாலும் ஒங்கே என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுது நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுத்தேன். அவனுக்கு ஊழியன் செய்யும்படி வெளியின் மிருகங்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திரர் போத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேக ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்ளுவார்கள். எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபகாத் நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை அவனுக்கு கீழ்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையிலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் குறிகாரருக்கும் உங்கள் சொப்பனக்காரருக்கும் உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூன்யக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதருங்கள். இந்த இடத்துல சொல்றாரு, பாபிலோன் ராஜாவாகிய நேபகாத் நேச்சாருக்குள்ள ஏன்னா ஒரு பெருமை, இது நான் கட்டின பாபிலோன், இது நான் கொண்ட ஜனம், எல்லாத்தையும் தன்னுடைய மகிமைக்கா எடுத்துக்கிறார். ஆனா இங்க வேதம் தெளிவா சொல்லுது, எரேமியா 27:1-10 முடிகிற 22 வரைக்கும் அநேக காரியங்கள் இதுல குறிப்பிடுது. தேவனாகிய கர்த்தரே என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களையும் அநேக தேசங்களையும் இந்த பாபிலோன் ராஜாவின் கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்குது. தேவன் ஒரு வார்த்தையை இதுல பயன்படுத்துறார் பாருங்க, ஊழியக்காரனாகிய நேபகாத் நேச்சார். ஏன் என் ஊழியக்காரனாகிய நேபகாத் நேச்சார்னு அந்த இடத்துல தேவன் சொல்றாருன்னு சொன்னா, தேவனுடைய ஜனம் தேவனுக்கு விரோதமா அழிஞ்சு நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. சூன்யக்காரரோ சொப்பனக்காரரோ குறிக்காரரோ நாள் பார்க்கிறவரோ இவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி சாய்த்து நாசப்பட்டு கொண்டிருக்காங்க. இப்ப ஒரு தேசத்தின் அடியில ஒரு தேசத்துல ஒரு தேசத்தின் அடிமைக்குள்ள அது சென்றுச்சுன்னா அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை தாங்க முடியாம அவர்கள் மீண்டும் என்னை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை நான் தூக்கி எடுப்பேன், நிர்மூலமாக்காதபடி தூக்கி எடுப்பேன். அவர்களை ரட்சிக்கும்படி தான் பாபிலோன் ராஜாவின் கரத்திற்குள்ள என்ன பண்றாரு, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த தேசத்துல இருக்கிற குறிகாரரோ சூன்யக்காரரோ மந்திரவாதிக்காரரோ தீர்க்கதரிசிகளோ சொப்பனம் காண்கிறவர்களோ என்ன சொல்றாங்க, நீங்க அடிமைகளை போறது இல்ல, பாபிலோன் ராஜா உங்களை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போக மாட்டான், நீங்க எங்களுக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ பொய்யான தீர்க்க தரிசனத்திற்கு இன்று அநேக ஜனங்கள் செவி சாய்த்து போய் கொண்டிருக்காங்க. ஆனா நாம இந்த காரியத்தை எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பாபிலோன் ராஜாவாகிய அந்த நேபகாத் நேச்சார அந்த உன்னத ஸ்தானத்திற்கு அநேக ஜாதிகள் மத்தியில ராஜ்யங்கள் மத்தியில அவனை உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து
வந்தது யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய கர்த்தர் தான். ஆனா அவன் அந்த கர்த்தருக்கு மகிமையை செலுத்தல, தனக்கு மகிமையை தேடிக்கிறான். இங்க வந்துட்டு என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரன்னு சொன்னா அவர் தம்முடைய ஜனங்க மேல வைத்த கோபத்தை இவன் எப்படியாவது நிறைவேற்றுவான்னு சொல்லி அவனை தேர்ந்தெடுத்ததே யாருன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் தான். ஆனா தேர்ந்தெடுத்தவருக்கு அவன் கனத்தை கொடுக்காம அவன் தன்னுடைய சொந்த சுயத்துக்கு கனத்தை தரான். நடக்கிற காரியம் என்னவென்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அநேக காரியங்கள் இதுல உண்டு. நம்ம யாருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கணும்? தேவன் எதற்கு நம்மளை அந்நிய ஜனங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு? ஏன் அந்நிய ஜனங்க கைக்கில நம்ம வேலை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா அவன் கைக்கில செய்யும் போதுதான் தெரியும் நீ எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளை. ஆனா நீ அந்த தேவனுடைய மகிமைய தேவன் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கும் போது நினைக்கிறது இல்ல. அடுத்த அந்நிய ஜனங்களுடைய கரத்தின் கீழே நம்ம வேலை செய்யும் போது அவங்க நம்மளை நோக்குற அளவுக்கு நடத்தும் போதுதான் தெரியும் நான் ஏன் ஆண்டவரே இவன் கைக்கில வேலை செய்யணும். நான் வான பூமி உண்டாக்குன தகப்பனுடைய பிள்ளை அல்லவா, இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்ப ஒரு ராஜ்யத்திற்கு கீழே ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுல இருந்து நம்மளை விற்று போடுகிறதற்கல்ல, நம்முடைய தவறை உணர்ந்து நம் மீண்டும் தேவன் பக்கம் திரும்புகிறதற்கு தான் தவிர வேற எந்த காரணத்திற்கும் ஆண்டவர் நம்மளை விற்று போடுகிறது இல்லை. அப்ப இந்த என் தாசனாகி என் ஊழியக்காரன் என்று நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் சொல்றாருன்னு சொன்னா அவனுக்கு இவ்வளோ கனத்தையும் இவ்வளோ ஸ்தானத்தையும் அநேக ஜாதிகளை அநேக ராஜ்யங்களை அவன் அடிமை கொள்ளும்படி அந்த அந்த பெரிய மேன்மையை அவனுக்கு கொடுத்தது யாருன்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் தான். ஆனா அவர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தல, தன் சுயத்திற்கு மகிமையை தேடிக்கினா அவருக்கு வந்த தண்டனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநேக காரியங்கள் உண்டு, இதை தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் தாமே இந்த நாளை கூட ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன, அப்பா எங்களை தரைமற்று தாழ்த்துகிற ராஜா, நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வழி நடத்துகிறதற்காய் நன்றி. உமக்கு என்னாலும் நாங்கள் கனத்தை செலுத்தும்படி உதவி செய். ஸ்துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.